அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவது குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க அந்த அபாயங்கிறது வந்து எவ்வளவு பெரிதாக இருக்கிறதா அல்லது எவ்வளவு நெருக்கத்தில் இருக்குது நமக்கு இது ஒரு பெரிய அபாயம் இன்னும் நம்ம வந்து பப்ளிக் ஸ்பேஸ்ல யாரும் அதை பற்றி பேசலை நான் மட்டும்தான் பேசியிருக்கேன் பட் எனக்கு தெ இன்றிலேருந்து ஒரு பத்து வருஷம் கழித்து நிறைய பேர் அதை பேச கம்பல் பண்ணப்படுவாங்க அப்போ பேசறச்சா என்னை திரும்பி பார்ப்பாங்கங்கிற ஒரு நாணித்தனியமான நம்பிக்கை தான் ஏன்னா ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து எவ்வளோ குழந்தைங்க ஒரு லேடிக்கு பிறக்கணுங்கிறது இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னால் பாப்புலேஷன் ஏறாமையும் இறங்காமையும் இருக்கிறதுக்கு டூ பாயிண்ட் ஒன் வந்து ஃபர்டிலிட்டி ரே ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் தமிழ்நாட்டில் வந்து அந்த ரீப்ளேஸ் ரேட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே வந்துருச்சு ஸோ நம்ம ஐரோப்ப யூரோப்பியன் நேஷன்ஸ் இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம போய்ட்டோங்கிறது என்னோடய கருத்து சைனாவில் இந்த ப்ராப்ளம் டீப்பாக இருக்குது அதை இப்போ புரிஞ்சுட்டு அவங்க வந்து மூணு குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் சைல்டு பாலிசிலேருந்து டூ ஆகி த்ரீ சைல்டாகிடுச்சு என்னோடய நம்பிக்கை வந்துன்னா தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் வந்து மூணு குழந்தைங்க பெற்றுக்கலாம் இன்ஃபேக்ட் இன்சென்டிவைஸ் தான் தமிழ்நாட்டில் இதை ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறது என்னோடய கருத்து இல்லாட்டா இதே மாதிரி போனால் தமிழ் சொசைட்டியிலே நிறைய டென்ஷன்ஸ் வருங்கிறது என்னோட இதனால் நிறைய டென்ஷன்ஸ் வருங்கிறது என்ன கருத்து